ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் ராஜலீனா செவன். இது நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிடெக். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி நம்ம அதிகமான வீடியோக்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக அழகான வரைபடங்களை வச்சு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகான வரைபடத்தில் பாருங்கள், மேலே டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டுருக்கு, கீழே வீடு கட்டியிருக்காங்க. ரெண்டு ஃப்ளோர், அதாவது ரெண்டு அடுக்கு வீடு கட்டியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற கேப் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்படி இருக்கிறதால என்ன நடக்கும்னா, நம்ம மேலே போகும்போது, அதாவது மாடி மேலே போய் நின்றுட்டு இருந்தோன்னா, நம்ம தெரியாமல் கை தூக்குனாலோ இல்லை குழந்தைங்க போய் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க எதனா தொட்டாலோ அவங்களுக்கு ஃபுல்லாக மின்சாரம் பாயிற ஆபத்து அதிகமாகவே இருக்குது. அதனால தாங்க இந்த அழகான வரைபடத்தை வச்சு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின் கம்பிகளுக்கு போதுமான இடைவெளி விட்டு கட்டிடங்களை கட்ட வேண்டும். அதாவது டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் வீட்டுக்கும் கேப் எவ்வளோ விடணுமோ அவ்வளோ கேப் விட்டு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ கேப்னால், ஒரு வீடு கட்டும்போது டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் வீட்டுக்கும் மேலே வந்து 2.5 மீட்டர், அதாவது 8 அடி, மேலே 8 அடியும் பக்கவாட்டில், அதாவது பக்கத்தில் சைடில் 1.25 மீட்டர், அதாவது 4 அடியும் கேப் விட்டு தான் வீடு கட்டணும். அப்படி வீடு கட்டும்போது தான் டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து, அதாவது மின்சாரத்துலேருந்து நமக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் இருக்காது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இது போன்ற தவறுகளை நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தவறுகளை செய்ய விடாமல் தடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் தென்னை மரத்தை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன் பக்கத்திலேயே வளர்கிற மாதிரி அப்படி வளர்த்துருப்பாங்க. இப்படி டிரான்ஸ்மிஷன் லைன் பக்கத்திலேயே தென்னை மரம் வளர்கிறதால என்ன நடக்கும்னா, அந்த தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்காக ஏறும் நபரோ அல்லது அந்த தென்னை மரத்தோட பச்சை தென்னை மட்டையோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் மேலே படும்போது தென்னை மரம் ஃபுல்லாக காஞ்சு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த தென்னை மரத்தில் ஏறும் நபர் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனை தெரியாமல் டச் பண்ணும்போது அவர் உடம்பு முழுக்க மின்சாரம் பாயிற ஆபத்து அதிகமாகவே இருக்குது. இதனால தான் இந்த அழகான வரைபடத்துலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, மின்சார இடர்பாட்டை தவிர்த்திட மின்கம்பிகளுக்கு கீழே இடைவெளி விட்டு மரம் வளர்ப்பீர். அதாவது நம்ம தென்னை மரம் வளர்க்க ஆரம்பிக்கும் போதே டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இடைவெளி விட்டு, போதுமான அளவு இடைவெளி விட்டு தான் வளர்க்க ஆரம்பிக்கணும். இதனால் தென்னை மரமும் பாதுகாக்கப்படும், அந்த மரத்தில் ஏறும் நபரும் பாதுகாக்கப்படுவார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது போன்ற தவறுகளை நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மேலும் இது போன்ற தவறுகளை நடக்காத மாதிரி பார்த்துக்கிங்கன்னு நம்புகிறேன். இந்த அழகான வரைபடத்தில் பாருங்கள், ஒரு அம்மா முருங்கைக்கீரை ஒரு கொக்கி போட்டு பொறிச்சிட்ருப்பாங்க. பக்கத்துலேயும் நிறைய மரங்கள் இருக்கும். அங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டுருக்கும். அந்த முருங்கைக்கீரை டிரான்ஸ்மிஷன் லைனில் டச் பண்ணுற மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த அம்மா முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொக்கி மெட்டலால் செய்யப்பட்டதாக இருக்கும். அந்த மெட்டல் தெரியாமல் டிரான்ஸ்மிஷன் லைனில் டச் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கும் ஃபுல்லாக மின்சாரம் பாயிற ஆபத்து அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த அழகான வரைபடத்துலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மின் கம்பிகளுக்கு இடையில் முருங்கைக்கீரை தென்னை மட்டை வெட்டும்போது மிகவும் கவனம் தேவை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போன்ற தவறுகளை நிறைய இடத்துலையும் பார்த்துருக்கலாம். முருங்கைக்கீரை பறிக்கும்போதோ இல்லை தென்னை மட்டை பறிக்கும்போதோ அந்த மெட்டல் டிரான்ஸ்மிஷன் லைனில் பட்டு மின்சாரம் தாக்குற ஆபத்து அதிகமாகவே இருக்குது. நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது போன்ற தவறுகள் மேலும் நடக்காமல் பார்த்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நீங்கள் மேலும் எலக்ட்ரிக்கல் நாலேஜை கெயின் பண்ணிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.